அப்போ கண்ணா கவனிங்கடா கண்ணா, இன்னைக்கு ரூபி தெரசா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு 3.3 பின்வரும் 3 மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாட்டு தொகுப்பினை தீர்க்க. நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கேக்குறீங்க, நான் டைம் இருக்கும்போது அதை நான் போடுறேன். இப்போதைக்கு க்வெஸ்சன்ஸ் மட்டும் வச்சிருக்கேன், சரியா? Solve the following system of linear equations in 3 variables. சரியா? எத்தன variable? X, Y, Z. So first, இது first equation ராதனா. இது என்ன equation? First equation. 3X minus 2Y plus Z equal to 2. கொஞ்சம் பொறுமையா கரெக்டா எழுதுங்க மறுபடியும். ஏன்னா எது எதுல எல்லாம் சிம்பிள் மாறி இருக்கு அப்படின்னு தெரியணும். 2x plus 3y minus z equal to 5. இங்க பாருங்க, இங்க plus z வந்திருக்கு, இங்க minus z வந்திருக்கு. சோ ஒரு சாய்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ரெண்டாவது சமன்பாடு. அடுத்தது தேர்ட் ஒன், x plus y plus z equal to 6, இது தேர்ட் ஈக்குவேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்டையும் செகண்டையும் எடுக்கலாம். 1 மற்றும் 2 கூட்ட, ஆடிங் 1 and 2, ரைட்டுங்களா? என்னது 3x minus 2y plus z equal to 2. ரெண்டு போடும்போது கொஞ்சம் கரெக்டா போடுங்க. அடுத்தது 2x plus 3y, ரைட்டா, மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5. ஏன் இதை சூஸ் பண்ணேன்னு தெரியுதாடாக்கா, இங்க பிளஸ் இசட், இங்க மைனஸ் இசட், புரியுதுங்களா? அப்ப ஈஸியா நமக்கு என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடும், ஆடிங், புரியுதுங்களா? 1 மற்றும் 2 கூட்ட, இப்படி எழுத முடியலன்னா 1 plus 2 அப்படி போட்டுக்கோங்க, சரியா? 1 இப்படி எழுதிக்கோங்க, இல்ல இப்படி எழுதிக்கோங்க. இப்ப பாருங்க, 3x கூட்டல் 2x எவ்வளவு அடிக்கணும், 5x, 5x பிளஸ் 3y மைனஸ் 2y, குறிகள் மாறி வந்திருக்குதா? அப்ப என்ன பண்ணும், கழிக்கணும். 3ல 2 போச்சுன்னா, 3y ல 2y போச்சுன்னா 1y, என்ன y, பிளஸ் y ஈக்குவல் டு 2ஐயும் 5ஐயும் கூட்டுங்க, 7. இப்ப இது ஒரு சமன்பாடு வந்துருச்சா? இது என்னது, ஃபோர்த் ஈக்குவேஷன், நாலாவது சமன்பாடு. அடுத்தது பாருங்க, பிளஸும் மைனஸும் வர மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். எதுவும் எதுவும் எடுத்துக்கலாம், 2ஐயும் 3ஐயும் எடுத்துக்கலாமா? அப்ப 2 plus 3, புரியுதுங்களா? ரெண்டாவது சமன்பாடையும் மூணாவது செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கூட்டும், என்னது 2x plus 3y minus z equal to 5. x plus y plus z equal to 6. இப்ப இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது பிளஸ், இது மைனஸ், ரெண்டு எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினோம்னா எத்தனை எக்ஸ், 3x, 3 ஒய்யையும் 1 ஒய்யையும் கூட்டினா எத்தனை ஒய், 4. ஏன்னா குறிகள் ஒரே மாதிரி இருக்கு. 5ஐயும் 6ஐயும் கூட்டினா என்ன, 11. இது எத்தனாவது சமன்பாடு, 5வது சமன்பாடு, எத்தனாவது ஈக்குவேஷன், 5th ஈக்குவேஷன். இப்ப இந்த ரெண்டையும் கண்ணு, நான் ஒரு 4 மெத்தட் சொல்லியிருக்கிறேன் டி கண்ணு. என்னென்ன மெத்தடு, நீக்கல் முறை. இப்ப நம்ம நீக்கல் முறையில தான் செய்யறோம். நீக்கல் முறை, பிரதியிடுதல் முறை, பிரதியிடல் முறை, எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், குறுக்கு பெருக்கல் முறை, கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட். இந்த மெத்தட்ல எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி செய்யலாம், புரியுதுங்களா? இதுல எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி செய்யலாம், ஒன்னும் தப்பு கிடையாது, சரியாடா கண்ணா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரெண்டுமே பிளஸ்ல தான் வந்திருக்கு, ஆனா இங்க ஒய் இருக்குதா, இங்க 4y இருக்கா. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபோர்த் ஈக்குவேஷன், நாலாவது சமன்பாடை எதால பெருக்கிக்கிறேன், 4ஆல பெருக்கிக்கிறேன். ஏன் இங்க 4y வர்றதுனால, இங்க 4y வரணும் அப்படின்றதுக்காக, இந்த முழு சமன்பாடையும், இந்த முழு சமன்பாடையும் 4ஆல பெருக்கணும். அப்ப 5×20 20x பிளஸ் ஒய் இன்டூ 4, இது சமன்பாடு, அதுதான் இதை சர்க்கிள் பண்ணியிருக்கேன், சமன்பாடோட நம்பரை வட்டமிட்டுக்கோங்க. இது வந்து 4ஆல பெருக்கிறது, அப்ப என்னது, 4y, சரியா, ஈக்குவல் டு 7×20 28.
புரியுதாடி கண்ணு? இப்ப வந்துருச்சு. அடுத்தது இந்த சமன்பாடு அப்படியே எழுதிக்கலாம். ஐந்தாவது சமன்பாடு அப்படியே எழுதிக்கலாம். என்னது? 3x plus 4y equal to என்னது? 11. சரியாடா கண்ணா? இப்ப இந்த ரெண்டு சமன்பாடையும் எது? இந்த ரெண்டு சமன்பாடையும் என்ன பண்றோம்னா கழிக்கிறோம். இந்த ரெண்டு சமன்பாடையும் என்ன பண்றோம் நம்ம? கழிக்கிறோம். ரைட்டுங்களா? கழித்தல் குறி போட்டுக்கோங்க. வேணும்னா இப்படி போட்டுக்கோங்க. இப்படி எழுதுறதுக்கு பதிலா இப்படி கழித்தல் குறி போட்டுக்கோங்க. கழித்தல் குறினா என்ன அர்த்தம்? குறிகளை மாத்தணும். என்ன பண்ணும்? குறிகளை மாத்தணும். ரைட்டா? அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ். இங்க என்ன வரும்? மைனஸ். இங்க என்ன வரும்? மைனஸ். இப்ப இங்க பிளஸ் 4y. இங்க என்னடா கண்ணா? மைனஸ் 4y. அப்ப இது என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்ப இந்த குறிகளை கன்சிடர் பண்ண கூடாது. ஏன்னா கழித்தல் அப்படின்னும் போது இது என்னவா மாறும்? கூட்டல் எதிர்மறையா மாறும். புரியுதுங்களா? இந்த கூட்டலை கழித்தல் ஆக்கியிருக்கிறோம். அப்ப இங்க எல்லாம் கூட்ட கழிக்கிறோம் நம்ம. கழித்தல்னால என்னது? இங்க கூட்டல் எதிர்மறை வரும். அப்ப 20. 20ல 3 போச்சுன்னா எவ்வளவு? 17x ஈக்குவல் டு 28ல 11 போகணும். 8ல 1 போச்சுன்னா 7. 2ல 1 போச்சுன்னா என்னது? 1. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 17/17. ஏண்டாக்க நான் பை 17? இது பெருக்கல்ல இருக்கு. 17x-னா என்ன அர்த்தம்? 17 பெருக்கல் x-னு அர்த்தம். சரியாடாக்கண்ணா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1. இங்க பெருக்கல்ல இருக்க 17 வகுத்தல் குறது. ஒரு 17 17, ஒரு 17 17, 1/1. 1/1-னா என்னது? 1. இப்ப எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சிருச்சா? இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம எதுல பிரதியிட்டு பார்க்கலாம் சொல்லுங்க? வெரி குட். இதுல பிரதியிட்டு பார்க்கலாமா? ஐந்தாவது சமன்பாட்டுல பிரதியிடலாமா? இல்ல 4ல கூட பிரதியிடலாம். எதுல வேணாலும் பிரதியிடலாம். 4ல பிரதியிட்டுக்கிட்டா ரொம்ப சிம்பிளா இருக்கும் நம்ம. புரியுதா? எக்ஸ் ஈக்குவல் டு 1 என்பதை சமன்பாடு, ஈக்குவேஷன் இங்கிலீஷ்ல, சமன்பாடு 4ல் பிரதியிட, ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. அப்ப 5x plus y equal to 7. அப்ப 5 into x இருக்கிறதுல என்ன போடுறோம்? 1. அடுத்து என்னது? y equal to 7. கிளாஸா இருந்தா உங்ககிட்ட கேள்வி கேட்டிருந்திருப்பேன், நீங்க பதில் சொல்லி இருந்திருப்பீங்க. அது மாதிரியே நினைச்சுக்கிட்டு சொல்லு. 5 பெருக்கல் 1 என்னது? 5. 5 plus y equal to 7. அப்போ y equal to 7. இங்க இருக்கிற அங்க இடது கை பக்கத்துல இருக்கிற 5 அந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? -5. அப்போ y equal to என்னது? 2. இப்ப எக்ஸ் தெரிஞ்சிருச்சு, ஒய் தெரிஞ்சிருச்சு. இத என்ன பண்ணலாம்? இந்த மூன்றாவது சமன்பாடு பாருங்க, சிம்பிளா இருக்குதா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு, புரியுதுங்களா? ஆக்சுவலா இங்கதான் எழுதணும். நான் இங்க இடம் இருக்கிறதுனால எழுதுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1, புரியுதுங்களா? கமா ஒய் ஈக்குவல் டு 2 என எதுல பிரதியிடுறீங்க? சமன்பாடு என சமன்பாடு 3ல் பிரதியிட. இந்த சமன்பாட்டுக்கெல்லாம் சர்க்கிள் போட்டுக்கோங்க, புரியுதுங்களா? சமன்பாடு 3ல் பிரதியிட என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 6. எக்ஸுக்கு என்ன? 1. ஒய்யுக்கு என்ன? 2. பிளஸ் இசட் ஈக்குவல் டு 6. 1 பிளஸ் 2 என்னடிக்கு? 3. 3 பிளஸ் z ஈக்குவல் டு 6. z ஈக்குவல் டு 6. இந்த பிளஸ் 3 இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? -3. அப்ப z ஈக்குவல் டு 6 - 3 என்ன? 3. z-க்கு மதிப்பு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? கிடைக்கலையா? எனவே கடைசியா எடுத்து எழுதிருங்க. ஏன்னா இங்க தீர்க்க இது, ரைட்டா? அப்ப எனவே எக்ஸ் ஈக்குவல் டு 1, கமா ஒய் ஈக்குவல் டு 2, z ஈக்குவல் டு 3. இதுதான் தீர்வு. புரிஞ்சுதுங்களா புரியலையா? ரைட்டா? இது மாதிரி எடுத்து எழுதணும். நம்ம என்ன பண்ணும்? இதை எடுத்து எழுதணும். எழுதாம இருக்கக்கூடாது. ஏன்னா தீர்க்க அப்படின்னும் போது தீர்வுன்னு ஒண்ணு வரணும். தீர்க்க அப்படின்னும் போது என்ன வரணும் நமக்கு? தீர்வு அப்படின்னு ஒண்ணு வரணும். அதனால இதுதான் ஆன்சர். அதனால கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரியாடாக்கண்ணா? இப்ப இது என்ன முறையில பண்ணிருக்கேன்?
நீக்கல் முறையில இந்த பிரதியிடுதல் முறை குறுக்கு பெருக்கல் முறை வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள்ல சொல்லி கொடுத்துருக்கிறேன் புரியுதுங்களா எக்ஸாம்பிள் 3.2ல இன்னொன்று வரைபட முறையும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனா வரைபட முறை நம்ம இப்ப இதுல பயன்படுத்த வேணாம் கிராஃபுக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும் கிராஃபிங் இது புரியுதுங்களா அதனால இந்த ரெண்டு முறையிலையும் இந்த இந்த ரெண்டாவது ரெண்டு வேரியபிளை வச்சு வருது இல்ல இரண்டு மாறிகளை கொண்ட சமன்பாடா மாத்தனதுக்கு அப்புறம் இந்த மூன்று முறைகள்ல ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்திக்கணும் சரியாடா கண்ணா புரிஞ்சுதா